இது என்ன வாத்துனா? இது இதுதான் கூஸ் வாத்துன்னு சொல்லுவாங்க, பங்களா வாத்துன்னு சொல்லுவாங்க. இப்போதான் நம்மள்ட்ட ரெண்டாவது டைமா இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் வச்சு பிடிக்கல. இது மழை வந்து ரெண்டு வாத்துகள் முட்டை விட்டு எட்டு எட்டும் 16 முட்டை வச்சு ரெண்டு எதுவுமே பொறிக்கல. இப்போ வந்துட்டு இப்போதான் சிக்கு இறங்கிட்டு இருக்கு. இது நம்ம கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, ரெண்டு இப்போ பொறிச்சிருக்கு, மூணாவது இது பொறிச்சு வந்திருக்கு. இது பொறிக்கிற கண்டிஷனில் அடுத்தது பாருங்க, வெளியில் வருது குஞ்சு, வெளில வருது பாருங்க, சிக்கு வெளில வருது. இது முட்டையும் பெருசாக இருக்கு, பெரிய. இது வந்து வாத்தோட இது இது வயிற்றுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும். அடுத்தது வந்து இப்போ பொறிக்கிற பொறிச்சிருச்சு, இது இப்போ இன்னும் வெளியில் வர்ற கண்டிஷனில் இருக்குது. மொத்தம் எட்டு முட்டை வச்சுது, இல்லை இப்போ ஆல்ரெடி 4-5 வந்துடுச்சு. இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கு. இது வந்து ஆண் வந்து காவலுக்கு பக்கத்துலேயே இருப்பேன் இருப்பாருங்க. இது இந்த வாத்து எதுக்கு? அழகுக்கு தான், அழகுக்கு தான் வளர்க்குறதுங்க. இது கண்டிப்பாக அழகுக்கு தான் வளர்க்குறது. இதுக்கு எப்படி தீனிலாம் எப்படி? இது தீனி வந்து நோய் எதிர்ப்பு இதுக்கு அதிகம். எந்த ஒரு நோயும் இதுக்கு ஒரு இதாக எதுவும் வந்து எதுனாது, அது ஒரு நரம்பு தளர்ச்சி வரும். கண்டிப்பாக நிரோபின் மாத்திரை டேப்லெட்டை வந்து அடர்த்தி உணத்தில் கலந்து கொடுத்தோன்னா சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் எந்த இதுவும் வராது. தீனிலாம் தீனிலாம் நார்மலாக இங்கே நம்ம கம்பு கேழ்வருக்கு நம்ம முயலுக்கு அரைக்கிறதுலேயும் கொஞ்சம் அரைச்சி வச்சுனா சாப்பிட்றோம். புழுப்பூச்சிலாம் தினமா? இது புழுப்பூச்சிலாம் சாப்பிடாது. மீனுக்கு மீன் எதுவுமே இது சாப்பிடாது. இல்லை எல்லா வாத்தும் அதெல்லாம் சாப்பிடணும். இது அசைவம். ஏன்னா இது அடர்த்தி சைவம். சைவம் சாரி சைவம். இது வந்து சாப்பிட்ற அடர்த்தி மண்டலத்தில் மட்டும் வேணால் கொஞ்சம் வாசனைக்காக கருவோடு கொஞ்சம் சேர்த்து வேணால் அரைச்சி கொடுத்துக்கலாம். இது வந்து மீதி எதுவுமே வந்து சைவம் தான், எந்த ஒரு இதும் எடுத்துக்காது. பில்லு சாப்பிடும், அருகம்பில் விரும்பி சாப்பிட்றது. அருகம்பில் தான் அதிகமாக சாப்பிடும். வேறு என்னென்ன வாத்துலாம் வளர்த்துட்ருக்கீங்க? நம்மள்கிட்ட பங்களா வாத்து இருக்குது, கூஸ் வாத்துன்னு சொல்லுவோம் அதுவும் இருக்குது. இதுக்கு ரெண்டுமே ஒரே பேர் தான். ஒன்று வந்துட்டு மணி வாத்து இருக்குது, புறா இருக்குது, அடுத்தது நாட்டு வாத்து இருக்குது, பெகின் வாத்து இருக்குது. வேறு என்னென்ன கோழி அதெல்லாம் வச்சுருக்கீங்க? நாட்டுக்கோழி இருக்குது. நாட்டுக்கோழி நம்மள்கிட்ட இப்போதைக்கு ஒரு 30 இருக்குது. ஆல்ரெடி அவயத்தில் வச்சதுன்னு இருக்குது. இப்போ சண்டை கோழியும் இருக்குது. இப்போ சண்டை கோழியும் சிக்கு இறங்கியிருக்கு. இப்போ வந்து குஞ்சுகள் தூக்கம் வந்துட்டேன்னு காவலுக்கு இருக்காருங்க. இது வந்து யாருமே நம்மளை தவிர வெளியாள்கள் யாருமே விடாது. இப்போ அது சிக்கு இறக்கி வெளியில் வர்ற வரைக்கும் இது பாதுகாப்பாக தான் இருக்கும். சிக்கு வந்தாலும் பாதுகாப்பு. இது வந்து பெண்ணை விட ஆணு தாங்க வந்து இது ஆக்ரோஷமாக இருக்கும். வந்து பாம்போ இல்லை வேற எதுவுமே வந்தாலும் சவுண்டு வெளியாளுகள் யார் வந்தாலும் அவ்வளோ சவுண்டு கொடுக்கும். பாதுகாப்பு வீட்டுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுனா வாங்க நாயை விட இது பாதுகாப்பாக பார்த்துக்கும். இப்போ இந்த வாத்து கேட்டாலும் உங்கள்கிட்ட, ஏன்னா நான் நிறைய இடத்துல விசாரித்து பார்த்தேன், இந்த வாத்து எங்கேயுமே கிடைக்கல. இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? அரேஞ்ச் பண்ணி நம்ம நண்பர்கிட்டையும் இருக்குது. இப்போ நீங்கள் சிக்கு வேணாலும் சிக்கு எடுத்துக்கலாம். அதனால் 1 மந்த் கழித்து தான் கொடுப்போம். சிக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஏடுசிட்டு என்ன முயல் சம்மந்தமான சரி கோழி என்ன எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, நான் நண்பர்கள் மூலயமாலும் என்கிட்ட இல்லைனாலும் நண்பர்கள் மூலயமா இவங்கள்ட்ட இருக்கு. ஒரு கமிஷனோ எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. டைரக்ட் டீல் பண்ணிக்கணும். டைரெக்டாக நம்பர் கொடுத்துரும், நீங்கள் போய்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட வாங்க. இது மாதிரி நீங்கள் டைரெக்டாக போயிட்டு இப்போ நீங்கள் இப்போ பக்கத்துலேயும் விசாரிச்சிருப்பீங்க, எவ்வளோ போகுது, எவ்வளோ போ முயல் எவ்வளோ போகுது, இல்லை பாத்து எவ்வளோ போகுது என்னான்ட்டு. நீங்களும் என்கிட்டருந்து வாத்தம் எடுத்துருக்கீங்க, மற்ற இடத்தோட மணி வாத்து கம்மியாக தான் எடுத்திருப்பீங்க. பங்களா வாத்தும் சொன்னேன், வீடியோ இது இருந்துச்சு, இப்போ அதை வந்து நண்பர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு ஆணு ஒரு பெண்ணு தான் இருக்குது. அது சிக்கு இறங்கிட்டு. இது முட்டை இருலாம் எப்போ வருஷத்துக்கு எத்தனை முட்டை இடும்? 6 மாதத்துக்கு ஒரு டைம் முட்டையிடும். இதுவே அடை காத்துக்குமா? இதே இதே பார்த்தீங்களே, இதே அடை காத்துக்கும், இதே வந்து குஞ்சு பொறிச்சிக்கும். ஆனால் வந்து சில பேர் வந்துட்டு நாட்டுக்கோழிலையோ இல்லை வேறு இங்குபற்றில் வைக்கிறதும் பொறிக்கும், ஆனால் அவ்வளோ முட்டையிட திறனை வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த சிக்கு வந்து இப்போ யாருக்குமே வந்து நான் அதிகப்படியாக தர போகிறதும் இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம அதே
முட்டையிட்டு அதே வந்து இதுங்கிறதுனால முட்டையும் நிறைய இப்போ 9 முட்டை விட்டுருக்கும் 9 முட்டையும் இப்போ எல்லாம் பொறிக்கிற கண்டிஷனில் இருக்கு பாருங்க. ஆமாம். ஆனால் இங்குபேட்டரில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து முட்டையிடுறதுன்னு கம்மியாக தான் இருக்கும். இப்போ 9 முட்டை விட்டுச்சு 9 முட்டையும் பொறிக்குது பாருங்க. ஆமாம். அது ஃபஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா மழை காரணத்தினால கொஞ்சம் முட்டை எல்லாமே வேஸ்ட் ஆச்சு, இடி இடிச்சதுனால முட்டை எல்லாமே எதுவும் பொறிக்காம ஆச்சு. இப்போ எல்லா முட்டையும் பொறிக்கிற கண்டிஷனில் இருக்கும். அடுத்த இது நீங்கள் இதுலேருந்து இங்குபட்டர்லேருந்து வச்சிங்கன்னா அடுத்த இது முட்டை இடுற திறனும் கம்மியாக தான் இருக்கும், முட்டை பொறிப்பு திறனும் கம்மியாக தான் இருக்கும்.